QR முறைமைக்கே 30 லட்சம் வாகனங்கள் பதிவு. புதிய அமைச்சரவை தொடர்பில் வெளியாகியுள்ள அறிவிப்பு. தனக்கு எதிராக போராட்டம் செய்ய இடம் ஒதுக்கி கொடுத்த ரணில். கோட்டா கோகம போராட்டத்தின் முக்கியஸ்தர்களை கைது செய்ய உத்தரவு. திருடர்களின் பாதுகாப்புக்காக ஜனாதிபதி ஒருவர் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தி. கியூஆர் முறைமைக்கு 30 லட்சம் வாகனங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக வலுசக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சு தெரிவித்துள்ளது. நாட்டில் எரிபொருள் விநியோக நடவடிக்கைக்காக அரசாங்கத்தினால் கியூஆர் தேசிய எரிபொருள் அட்டை முறை அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த நிலையில் அரசாங்கத்தின் உத்தியோகபூர்வமாக அறிமுகப்படுத்தப்பட்ட இணையதளத்தின் ஊடாக மாத்திரம் கியூஆர் முறையில் பதிவு செய்யுமாறு தகவல் மற்றும் தொடர்பாடல் தொழில்நுட்ப திணைக்களம் பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளது. மேலும் தனிப்பட்ட தகவல்களை சேகரிக்க முயற்சிக்கும் அங்கீகரிக்கப்படாத இணையதளங்கள் குறித்து முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதால் அதுகுறித்து எச்சரிக்கையாக இருக்குமாறு தகவல் மற்றும் தொடர்பாடல் தொழில்நுட்ப திணைக்களம் பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளது. இதேவேளை இன்றைய நாளில் இலங்கையின் பல்வேறு பாகங்களிலும் எரிபொருள் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கீழ் பணியாற்றுவதற்கு 25 பேர் கொண்ட அமைச்சரவை அடுத்த சில நாட்களுக்குள் நியமிக்கப்படும் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. புதிய ஜனாதிபதி நேற்று இடம்பெற்ற ரகசிய வாக்கெடுப்பில் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டவுடன் நாடாளுமன்றத்தில் ஆற்றிய உரையில் இதனை வெளிப்படுத்தியுள்ளார். இதன்படி இளம் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அரசாங்கத்தில் பொறுப்புகள் வழங்கப்பட உள்ளதாக தெரிய வருவதோடு அத்துடன் அனைத்து கட்சிகளும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒருவரை ஜனாதிபதி பிரதமராக நியமிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. எதிர்கட்சியிலிருந்தவரும் பிரதமர் பதவியை ஏற்க தயாராக இல்லை என்றால் ரகசிய வாக்கெடுப்பில் விக்ரமசிங்கவை ஜனாதிபதி பதவிக்கு பரிந்துரைத்த நாடாளுமன்ற உறுப்பினர் தினேஷ் குணவர்த்தனவிற்கு பிரதமர் பதவி வழங்கப்படும். அரசியலமைப்பின்படி அமைச்சரவையின் அளவு 30 தாண்டக்கூடாது என்று வரையறுக்கப்பட்டுள்ளது. போராட்டக்காரர்கள் தமது கோஹோம் ரணில் போராட்டத்தை தடையின்றி நடத்த கொழும்பு விகாரமகாதேவி பூங்கா பிரதேசம் ஒதுக்கப்படும் என்று அதிபர் ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்ததாக நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற கட்டட தொகுதியில் இன்று இடம்பெற்ற கட்சித் தலைவர்கள் கூட்டத்தின் போதே அதிபர் ரணில் விக்ரமசிங்கே தன்னை குறிப்பிட்டுள்ளார். இந்த விடயத்தினை மனோ கணேசன் தனது முகப்புத்தகத்தில் பதிவேற்றியுள்ளார். மேலும் அரசாங்கத்தையும் நாடாளுமன்றத்தையும் நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட துறைசார் குழுக்களை அமைத்து நடத்த ரணில் விரும்புவதாக அவர் தெரிவித்துள்ளார். கோட்டா கோகம போராட்டக் களத்தின் முக்கியஸ்தர்களை கைது செய்ய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் இணைப்பாளர் வசந்த முதலிகே மற்றும் ரத்கர் அவ்வே ஜீனரத்ன தேரர் ஆகியோரை கைது செய்ய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. 2021 இடம்பெற்ற போராட்டம் தொடர்பான வழக்கு விசாரணைகளின் போது நீதிமன்றில் முன்னிலையாகாத காரணத்தினால் இவ்வாறு பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கொழும்பு மாவட்ட நீதிமன்ற வழக்கில் குறித்த இருவரும் முன்னிலையாகாத நிலையில் காவல்துறையினருக்கு கொழும்பு மெஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தினால் காவல்துறையினர் விளக்கம் அளித்து இந்த பிடியாணை பெற்றுக் கொண்டுள்ளனர். இதன் பிரகாரம் போராட்டத்தின் முக்கிய தலைவர்களான குறித்த இருவரையும் கைது செய்ய காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்துள்ளனர். நாட்டு மக்கள் போராட்டங்களை நடத்தி பேரணிகளில் சென்று அதிகாரத்தில் இருக்கும் திருடர்களை வீட்டுக்கு அனுப்ப முயற்சித்தனர் எனவும், எனினும் அந்த திருடர்கள் இணைந்து தமது பாதுகாப்புக்காக ஜனாதிபதி ஒருவரை நாடாளுமன்றத்தின் ஊடாக தெரிவு செய்துள்ளதாகவும் ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்துமபண்டார் தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சித் தலைவரின் அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை கூறியுள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று நாட்டுக்கான புதிய ஜனாதிபதி ஒருவர் தெரிவு செய்யப்பட்டார். முதலில் அவருக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த நாட்டை மீட்டெடுக்க அவருக்கு பலம் கிடைக்க வேண்டும் என நான் பிரார்த்திக்கின்றேன். அத்துடன் நாடாளுமன்றத்தில் நேற்று நாட்டின் மக்களின் நிலைப்பாடுகள் பிரதிபலித்ததா என்று கேட்க விரும்புகிறேன். 2020 தேர்தலின் போது இந்த சூழ்நிலைமைக்கு ஏற்ப தெரிவு செய்யப்பட்டவர்களே தற்போது நாடாளுமன்றத்தில் இருக்கின்றார்கள் என்றும் ரஞ்சித் மத்துமபண்டார் இதன்போது தெரிவித்துள்ளார். புதிய அமைச்சரவை தொடர்பில் வெளியாகியுள்ள அறிவிப்பு. தனக்கு எதிராக போராட்டம் செய்ய இடம் ஒதுக்கி கொடுத்த ரணில். கோட்டா கோகம போராட்டத்தின் முக்கியஸ்தர்களை கைது செய்ய உத்தரவு. திருடர்களின் பாதுகாப்புக்காக ஜனாதிபதி ஒருவர் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தி.